அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணத்தில் திடீரென்று பாதிப்புகள் ஏற்படலாம். விரைவிருந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டை தேய்த்து தேய்த்து கிரெடிட்டை ஏற்றி கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏயில் வாங்கி பியில் கொடுப்பது, பியில் வாங்கி சியில் கொடுப்பதெல்லாம் கூடாது. குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்லது சொன்னால் கூட அவர்கள் மீது பாய்வது எந்த விதத்தில் நியாயம்? பாய்வது நம்மளுடைய பழக்கம் இல்லையே, அது மிருகங்களுக்கு உண்டான பழக்கம். ஆனால் எது சொன்னாலும் டக்கு டக்குன்ற பாய்வதை மட்டும் நிறுத்த மாட்டீர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் ஒரு மன நிம்மதியற்ற தன்மை காணப்படும். காதலர்களுக்கு கூட தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கசப்பாக தெரியும். பிள்ளைகள் விஷயத்திலும் சண்டை சச்சரவாக காணப்படும். ஆக மொத்தத்தில் உலகமே ஒரு சூன்யமாக காட்சி அளிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் மிக மிக விந்தையான ஒரு அமைப்பு. ஏனென்றால் சிம்மத்தில் சூரியன் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசியிலிருந்து 12 இடம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே கன்னியா ராசிக்காரர்கள் நிச்சயமாக மிக கவனமாக இருப்பதும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ராகவேந்தர் வழிபாடு, குருக்கள் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடெல்லாம் பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக அடிவயிறு, முட்டி வலி, யூரினரி ட்ராக், மோஷன் ட்ராக், நாள்கள் இருக்கக்கூடிய நகங்கள் வரைக்கும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக சிறு விஷயத்தை கூட கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை.